ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்சா ஸ்வி கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து தான் விலாக் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட்டிங் வந்து பண்ணலான்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹெர்ஷி சிரப் தான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் கேட்டே இருந்தாங்கன்னு வாங்கி வச்சுருந்தோம். இப்போ யூஸாக இருக்குது, ஏன்னா வந்து அடிக்கடி ஜூஸ் கேட்குறாங்க இல்லையா. அதனால் வந்து நான் வந்து வெறும் பாலில் தான் கலந்து கொடுக்குறேன், ஐஸ் போட்டு கொடுக்குறது இல்லை. ஏன்னா ரெண்டு பேருக்குமே சேராது. பெரிய பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே சில்னஸ் சேராதுன்றனால இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சில்னஸ் போட்டு கொடுத்தா தான் அது வந்து நல்லா சாக்லேட் ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்ன வரைக்கும் குடிக்கலை, பாப்பா ரெண்டு பேருக்கும் கேட்குறாங்க அப்படின்றனால வேறு வழியே இல்லாமல் கொடுத்துட்ருக்கேன். இடையில பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து ஆரஞ்ச் ஜூஸு, தர்பூசணி இதெல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஆப்ஷனலாக இது வந்து இப்போ பால் அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க, அதனால் வந்து இந்த பாலில் வந்து இந்த மில்க் ஷேக் வந்து செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவாங்க, அதனால் வந்து அதை கொடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறனால ரெண்டு ட்ரிம்மும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பியர்ட் ட்ரிம் தான். பியர்ட்காக முத முதல் நான் இதுதான் வாங்கினேன். வாங்கும்போது பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து நான் எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இது வந்து எதுக்கு நேராக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எடுக்கும். ஒன்றில் வச்சிங்கன்னா ஃபுல் ஷேவ், அதாவது ஃபுல் ஷேவ் எடுத்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பியர்ட்லாம் எடுத்துரும். அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணிடுவாங்க, அதனால் வந்து ஒன்றில் தான் எப்பவுமே வச்சு எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு வாங்கினப்ப அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா நான் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து முடி வெட்டுறக்காக வாங்கினேன் இல்லையா. அதனால் வந்து இது வாங்கிட்டே வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் கலட்ட தெரியல எப்படா ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு யூடியூப் தான் எடுத்து எடுத்து பார்த்தேன் எப்படிலாம் இதை ரிமூவ் பண்ணுறது. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் அதை வந்து மாட்டுறது கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இந்த பக்கம் மாட்டுறதா அந்த பக்கம் மாட்டுறதா எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து இதில் முடி வெட்டும் போது என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக மொட்டை தான் எடுத்தேன். ஏன்னா வந்து இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு தெரியலை எந்த பிளேடில் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெட் கலர் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல்லாகவே முடி அவ்வளோவா எடுக்காது. சரி அதை எடுத்துகிட்டு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக மொட்டையாயிடுச்சு. அப்போ கரெக்டாக ஒரு கல்யாண நேரம் நாங்கள் மொட்டை அடிச்சு விட்டு திட்டாத ஆள் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே திட்டு வாங்கினேன். இதான் என்னுடைய முதல் அனுபவம். ட்ரிம் வச்சு நான் முத முதல் பாப்பாவுக்கு முடியை எடுத்தப்போ எல்லோரும் திட்டு வாங்கிறது ஆளே கிடையாது, எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்பர் ஷாப்லலாம் வச்சுருப்பாங்க, ஏன்னா எனக்கு அதில் வந்து முடி வெட்டவே முடியாது. பாப்பாவுக்கு டூ டைம்ஸ் எடுத்தேன், அப்பயுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பிளேட் இருக்கும், அதனோடய சைஸை பொறுத்து முடி வந்து எடுக்கும். அகலமாக இருக்கும்போது ஏன்னா வந்து இப்போ வந்து பார்பர் ஷாப்பில் வந்து ஜென்ஸ் அதிகமாக வருவாங்க, அந்த மாதிரி இருக்கவனுக்காக இது வச்சுருந்தது. பட் பாப்பாங்க முடிங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும் பிளேட் இருந்தாலே போதும். இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு ஆயில் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இது எதுக்குன்னு எனக்கே தெரில, நான் அதை ரீட் பண்ணவும் இல்லை. அப்புறம் வந்து இது வந்து சார்ஜரு, நல்லா வந்து 100% வந்து சார்ஜ் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாப்பா சின்ன பொண்ணுக்கு வந்து முடி வெட்ட போகிறோம். ட்ரிம் மிஷின் வச்சு தான் பண்ண போகிறேன். அது வந்து எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக தான், ஏன்னா எங்கேயுமே வெளியே போக முடியாது, எல்லாமே ஷடூல். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து முடி வெட்டுறது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஸ்க்ரீன் துணி இருந்துச்சு, ஏற்கனவே அந்த டிவிக்காக கிழிச்சு போட்டிருந்தேன், அதை வச்சு பாப்பாவுக்கு கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து முடி வந்து நம்ம அந்த ட்ரிம்லேருந்து கீழே விழுகும்போது வந்து குத்தும் நம்மளுக்கு, அதுவே ஒரு பெரிய இது தலைவலியாக இருக்கும். அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து அதை வச்சு சுற்றி வச்சுட்டேன். என்னை நம்பி தலையை கொடுத்துட்டு என் பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து அவளுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அதனால் வந்து இப்போ எப்போ ஸ்கூல் தரக்கான்னு தெரில. பட் இருந்தாலும் இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா முடி எடுத்துட்டோம்னா அவளுக்கு இன்னும் முடி வளர கொஞ்சம் நாள் ஆயிரும், அப்புறம் அசிங்கமாக இருக்கும். அதனால் அவள் வஞ்சிக்கிட்டே இருந்தால் நான் நாளாக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, அதனால் பாப்பாவுக்கு மட்டும் இப்போ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன பல் இருக்கிற அந்த பிளேடு தான் வச்சு போட்டு எடுத்து பார்க்க போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக எடுக்கும் முடி. இப்போ நிறைய இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்போ வீடியோ வந்து லென்த் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து என்னால் வந்து டக்குன்னு காட்ட முடியாது. அதனால் இதை எடுத்துகிட்டு நான் பெரிய பிளேடு உள்ளதை வந்து போட்டு எடுக்க போகிறேன். நம்ம ஃபோனில் வந்து காட்டுற அளவுக்கு தான் என்னால் காட்ட முடியும். எனக்கும் ஃபுல்லாக எல்லாமே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் வந்து நம்ம ஃபோனில் வந்து அந்த அளவுக்கு மெமரி கிடையாது. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் வந்து நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம சேனல் வந்து கொஞ்சம் அப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த கஷ்டத்தெலாம் நான் தாங்கி தான் ஆகணும். அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் புது ஃபோன் வாங்கலாம்னு நான் ஐடியாவில் இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பல் இருக்கிறத வந்து எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன், பாப்பா அங்கே பாருங்கள் என்னென்ன வேலைலாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த கீழேருந்து மேலே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து முடி வெட்டுறதுல வந்து. இப்போ நான் வந்து இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, பாப்பாவை முடி வெட்டுறதுக்கு நான் தான் வந்து பார்பர் ஷாப்புக்கு வந்து கூட்டி போவேன். அப்போ வந்து அங்கே போகும்போது அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பார்க்குறதான் எனக்கு வேலை. அவரே வந்து ரெண்டு தடவை வந்து பாராட்டினார், பரவாயில்லம்மா நீ முடியெல்லாம் வெட்டுற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து கேட்பாங்க எங்கள் ஏரியாவில் பாப்பா முடியெல்லாம் வெட்டிட்டு பார்த்தா, யாரும்மா உங்கள் அம்மா தான் வெட்டி விட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு காமெடியெலாம் நடக்கும்.
அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு அந்த சைடில் கட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த கட் முத கொண்டு பண்ணி விட்டுருவேன். சில டைம் வந்து சொதப்பிருக்கு, சொதப்பாமலாம் இல்லை, பாப்பாவுக்கு வந்து நிறையா இடம் சொதப்பிருக்கு, சொதப்பி அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு த்ரீ டைம்ஸாக கரெக்டாக எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருமே வந்து கற்றுக்கும்போது பல கோணல் மாணல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வரும் லைஃப்பில். எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்குமே அதுக்கு வந்து திட்டுவாங்க, திட்டு வாங்க வாங்க தான் நம்ம வந்து முன்னேறி போக முடியும். எவ்வளோ தூரம் நம்மளை திட்டுறாங்களோ அவ்வளோ தூரம் நம்ம முன்னேறி போய்கிட்டுருக்கோன்னு அர்த்தம். இப்போ எல்லாருமே வந்து பழகிட்டாங்க, இந்த பொண்ணு இந்த பிள்ளை தான் எடுக்குமே ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து எனக்கு முடி நான் சரியாக வெட்டாட்டால் கூட யாருமே வந்து என்னை கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா 100 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு போனோன்னா 200 ஆயிரும். இந்த 200 வந்து நான் சேவ் பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து நான் வந்து இதை வந்து ஒரு சேவ் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு என்ன என் கையாலேயே நானே முடிய வெட்டிட்டு ஒரு 200 சேவ் பண்ணுறேன் அப்படின்றபோது ஒரு பெருமையாகவும் இருக்குது. நான் கரெக்டாக வெட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாலாம் அக்யூரேட்டாலாம் அவங்க அளவுக்கு நம்ம வெட்ட முடியாது, ஏன்னா அவங்க வந்து இப்போ பாப்பா வந்து எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு பார்த்திங்களா, இப்படிலாம் அங்கே ஆடாது, உட்காந்த இடத்துலேயே உட்காரணும், தலையை கொஞ்சம் கூட சாய்க்க விட மாட்டாங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து இருக்கும்போது அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எதாவது விட்டால் தான் நம்மளை வெட்ட விடுவாங்க, இல்லைனா வந்து வெட்ட விட மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து முடியலாம் அந்த கொஞ்சம் சிந்திரும், இதை க்ளீன் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் வந்து அந்த முடி வந்து கொஞ்சம் மேலே பட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் ஏற்கனவே ஹஸ்பண்டை சொன்னேன், பார்பர்கிட்ட சொல்லி இந்த வாங்கி தர சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னோம்னா அவங்களுக்கு அவங்க வாங்குகிற அந்த கிளாத் வந்து கிடைக்கும். அதனால் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரில, அது கிடச்சின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த முடி வந்து முன்னாடி ஷேப் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து சிசரை வீட்டில் வச்சு உள்ளே வச்சுட்டு வந்துட்டோம். அதனால் சரி இதை வச்சே பண்ணிக்கலாம், ஏன்னா பெரிய பொண்ணு வந்து அப்புறம் அவள் வந்து கொஞ்சம் குழப்பி விட்றா, அதனால் வந்து நான் இதை வச்சே கட் பண்ண போகிறேன். இதை வந்து ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்து முடிய வச்சோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சேவ் பிளேடு வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு இதிலே வச்சு சைடில் அந்த ரெண்டு கோடு போடுவாங்க இல்லையா, அந்த ரெண்டு கோடும் போட்டு விட்டேன். போட்டுவிட்டு உடனே குளிப்பாடி விட்டேன், குளிப்பாட்டினா தான் அந்த முடி வந்து கடிக்காது, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த வேலையை முடித்தாச்சு. சைடில் ஃபுல்லாக முடி கிடக்க அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணும், இது ஒன்று தான் வேலை. இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு எனக்கு. பாப்பாவுக்கு பாருங்கள் முடியெல்லாம் வெட்டியாச்சு எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.